ஐயனாரே உன்னை நம்பி தான் ஆரம்பிக்கிறேன். புண்ணிய கோடி வாழ்க, புருஷோத்தமே ஒழிக. புண்ணிய கோடி வாழ்க, புருஷோத்தமே ஒழிக. புதிய சட்டத்தை ரத்து செய், பழைய சட்டத்தை அமல்படுத்து. புண்ணிய கோடி ரத்து செய். ஐயோ, புதிய சட்டத்தை ரத்து செய். இந்த பாடம் பண்றதுக்கு போதும் போதும் நேரம் இருக்குதே. புருஷோத்தமே ஒழிக. புண்ணிய கோடி மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன். பாட்டுதான், நான் முத முத மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. பணமே தேவையில்லப்பா, அவங்களே சொந்த செலவுல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வேலை ஏற்றி போறாங்களா. யாரு? மெட்ராஸ்ல யாரோ ஏதோ கட்சி மாதிரி நடத்தானுங்களாம். அதுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா என்ன மாதிரி அறிவாளிகளை தேர்ந்தெடுத்து கோஷம் பட கூட்டு போறாங்க. நீயா? நீதான் எந்த கட்சியும் இல்லையே, உனக்கும் அரைச்சிருக்க ரொம்ப தூரமாச்சே. மெட்ராஸ் அதை விட தூரம்டா முண்டம். ஏய், நான் சொல்ற கோஷ்டம் மட்டும் போடு, மூணு வேளை கறிமீனோட சோறு போட்டு 50 ரூபா பேட்டா கொடுக்குறாங்க. இதை கூறுத்தனம்னா நோவுதான். அதான் பாடம் பண்ணிட்டு இருக்கேன். புண்ணிய கோடி வாழ்க. அப்ப நீ மெட்ராஸ் வரியா? முட்டையோட 50 ரூபா பேட்டா கையில கொடுத்துருவாங்க. அண்ணா, நீங்க எல்லாம் தெய்வம். நான் என்ன பேசாதீங்க. உன்னால பிரச்சனை எதுவும் வராத. மெட்ராஸ் போறதுக்கு பிரச்சனை வராத. டேய், அந்த துண்டடா. இது நாள் வரை
நமக்கு எதிரான ஒரு இயக்கத்தின் அடக்குமுறை தர்பாரை அனுபவித்து வந்த தம்பி மின்னலூர் சுப்பிரமணியம் இன்று முதல் நமது இயக்கத்தில் இரண்டர கலந்து விட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சொல்றீங்க அப்படிதான்? எனக்கு என்ன கோஷம்? இது பழைய கோஷம். ரொம்ப சிம்பிள். புருஷோத்தமன் வாங்க, புண்ணிய கோடி ஒழிக, அவ்வளவுதான். அப்படி வருதா? புண்ணிய சட்டத்தை அமல் செய், பழைய சட்டத்தை ரத்து செய், அவ்வளவுதான். பாருங்க, இப்ப கலைக்கிறேன். புருஷோத்தமே, புருஷோத்தமே, சொத்தமே, புண்ணிய கோடி. எங்க சுப்பிரமணிய கணம்? அவன் தொல்லதாங்களை விட்டு வந்தையா? நான் அப்பவே புருஷோத்தம் மண்டலரை பாத்தங்க. ஒரு கோட்டில பிரியாணி இருந்தா பிரச்சனையா வந்துருக்காரியா? டிரைவர் வண்டி ஆயிட்டு போமா, அவனை பாத்துக்கலாம். ஆயிரம் புண்ணிய கோட்டி, ஆயிரம் புண்ணிய கோட்டி, ஆயிரம் புண்ணிய கோட்டி. நித்யா, வண்டி எங்க? மானாட்டு தான் போதா? ஆமா சார். சார், இந்த வண்டியை சோதனை போட்டு பிரயோஜனம் இல்ல. பின்னாடி வர வண்டியில சோடாபால் சுப்பிரமணியன் ஒருத்த வரணும். அவனை மட்டும் மெட்ராஸ்ல விட்டுறாதீங்க சார். ஏன்? நிலவரம் கலவரம் ஆயிடு சார். அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க புறப்படுங்க. எடுத்துட்டு போயா, நான் இவனை விசாரிச்சு அனுப்பி வைக்கிறேன். புண்ணியகோட்டியும் பஸ் காசு இல்ல, இவங்க ஓசில வேலை ஏற்றி போறாங்க, அதான் ஏற்று சார். உங்களை மாதிரி ஆளுங்களால தாண்டா மாநாட்டுக்கு வர உண்மையான தொண்டர்கள் மேல கூட சந்தேகம் வருது. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, ஒழுங்க ஊர் போய் சார். மெட்ராஸுக்கு எந்த பக்கம் போறோம் சார்? நேரா போயா? சரி, ஜீப் எதுவும் கொண்டு வரலீங்க? ஓ இல்ல, வரணே. ஓ, பாட்டில குடுத்துட்டு போயா? ஆமா, தாகமா இருப்பீங்க. இது கூட நான் கொடுக்கல எப்படி? மெட்ராஸ் இருந்துச்சானா? இல்ல தம்பி, மெட்ராஸ் வராது. மெட்ராஸுக்கு தான் நீ வந்திருக்கிற. மெட்ராஸ் சூப்பரா இருக்குப்பா. என்ன, நீங்க மெட்ராஸா? ஆமாங்க. வணக்கங்க. அண்ணா, ஒரே பசியா இருக்கு. ரெண்டு பச்சை பழம், ஒரு நாலு கடலுண்ணா, ரெண்டு பட்டர் பிஸ்கட், ரெண்டு அடை முறுக்கு, நாலு அந்த கை முறுக்கு, ஒரு தேங்காய் உருண்டை, தேன் மிட்டாய், கேக்கு, இந்த பூசாக்கு தெரியுமா, அது ரெண்டு கூட. இந்த பிஸ்கட் எங்க கூட இருக்கு? என்ன, நாங்க வேற கலர் போட்டிருப்போம், நீங்க முந்திரி பருப்பு போட்டீங்க. மெட்ராஸ்ல இன்னும் உடச்சு பாக்குறீங்க? டூட்டுக்குள்ள போயிருண்ணா. நானே இஷ்டங்க, மின்னலூர் சுப்பிரமணியம் தெரியாத ஆளே கிடையாது. கத்திரிக்காய், கொத்தமல்லி, காலிஃப்ளவர், தக்காளி, முருங்காய், முருங்காய் இங்க பாப்பா. ஏமா, தக்காளி குடுத்துட்டு நான் அங்க வர்றேன். அந்த வீட்டுக்கு போனேன்னா நேரம் அப்படியே போயிடு, திரும்பி இந்த வீட்டு பக்கமே வராத. எதுக்குமா இந்த பிரச்சனை? முதல்ல நீயே வாங்கிக்கோ. முதல்ல உன்னை கூப்பிட்டது யாரு? நீங்கதான். அப்ப எதுக்கு அங்க போற? என்னம்மா, காலங்காத்தால ரெண்டு பேரும் என்ன கவாத்து வாங்குறீங்க. முதல்ல நீங்கதான் கூப்பிட்டீங்களா? அப்புறம் ஏன் அங்க போற? முதல்ல நான் தானே கூப்பிட்டேன். இங்க வராம அங்க போனேன்னு வெயி. அந்த வீட்டு பக்கம் என்ன, இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன். பயப்படாத, அதெல்லாம் வெறும் பேச்சுதான். நீ தைரியமா வாயா. இத்தனை நாள் நான் வாயிலதான் பேசினேன், என் கையை பேசி நீ பாக்குறது இல்லையா? அம்மாவில பேத்து இன்னாங்க. இங்க வா. யோ, அங்க போயிடுவேன் நீ. அப்புறம் எந்த ஏரியாவிலயும் விக்க முடியாது, ஜாகிரத. என்னது கை பேசுமா? கை உன் கை பேசுன என் புருஷன் கைய நான் பூவா பறிச்சிட்டு இருக்கோம். என் வீட்டுக்காரர் மட்டும் என்ன விட்டு கொடுத்துருவாரா? என் வீட்டுக்காரர் கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் கைய ஒட்டச்சு கொடுத்துருவாரு. அப்படியா? உன் புருஷனை பத்தி எனக்கா தெரியாது. பத்து பேர் மொத்தமா சேர்ந்து வந்தாவே பயந்து ஓடுற ஆளாச்சு.
இவன் புருஷன் மட்டும் என்னவோ பெரிய சூப்பர்மேன் மாதிரியும் என் புருஷன் ஏதோ லோக்கல் மேன் மாதிரி பேசிட்டு இருக்கறல தொலைச்சிடுவேன் ஆமா அந்த வீர புருஷன் நான் தான் உண்மையிலேயே நீங்க சூப்பர்மேன் சார் அதுவும் இந்த ரெண்டு பேரையும் கட்டிக்கிட்டு நீங்க சமாளிக்கிறீங்கன்னா உண்மையிலே நீங்க கிரேட் அது சரி என் ஃபேமிலி மேட்டர்ல இவ்வளவு ஐக்கியம் ஆயிட்டிய நீ யாருப்பா நான் ஒரு ஃபேமிலிங்க என்ன ஃபேமிலிய உள்ள வச்சிருக்கற சின்ன ஃபேமிலிங்க அத ஜிப்பு போட்டு வச்சிருக்கேன் ஆ இது என் அட்ரஸ் தான் நீ யாரு அட இது அக்கா போட்டோ வச்ச அப்போ நீ அக்கா பேனா தம்பி ஆமா உன் பேர் என்ன சொன்ன நான் என்ன சொல்லவே இல்லைங்கள சுப்பிரமணி சுப்பிரமணி நம்ம சொந்த பந்த விஷயம் இவளுங்களுக்கு தெரிய வேணாம் தெரிஞ்சா ஓட ஓட வரட்டு வாழுங்க பிசாசுங்க ஏமாமா எப்படி இவங்க கூட குடும்பம் எடுத்துறீங்க நான் எங்க வாழ்றேன் அவளுங்க வாழ்றாளுங்க அத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி இப்ப நான் எங்க தங்கறது அதத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு முழு உரிமை இருக்கடா அந்த வீட்டுல ஆனா தங்க முடியாது ஒண்ணு செய் ரெண்டு பேருமே வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காளுங்க இனி வேலைக்காரனா உள்ள நுழைஞ்சிடும் நீங்களும் முதல்ல அப்படிதான் உள்ள நுழைஞ்சீங்களோ சுப்பிரமணி நீங்க சொல்ற மாதிரி சரி மாமா இந்த பார் ஏதாவது பிரச்சனைனா என் பேரை சொல்லு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாங்க மாமா போங்க மாமா இதெல்லாம் விட்டுரு வர போறது கூட நல்லா இருக்காத ஊர்க்காரங்கிறத நிரூபிச்சுட்டு பாத்தியா வாங்க சார் போங்க சார்னு கூப்பிடு சரிங்க சார் இரு எங்க போற வீட்டுக்கு தான் நல்லா கேட்டுக்கோ அது ரெண்டாவது வீடு இது ஒன்னாவது வீடு நீ ஒண்ணுக்கு போ இப்பதான் வரவேல போயிட்டு வந்தேன் ஸ்டாக் இல்ல இதாயா இதான் சொந்த காரங்களையே இவங்க சேர்க்க மாட்டேங்கிறாளுங்க ஒன்னா நம்பர் வீடு அது அங்க போங்கறேன் டா இத புடி சொந்த காரங்க நம்மள விட மோசமா இருக்காங்க சொந்த மாமா வீட்டுல நம்ம மணி அடிக்கணுமா உனக்கு முழு உரிமை இருக்கடா ஓகே செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கீங்க நீங்க சாகிறதா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் பண்றேன் ஐயா யார் ராடி திருட்டு ராஸ்கல் கைய உடைச்சிரு ஜாக்கிரத என்னடாச்சு யாருனே தெரியலமா வீட்டுக்குள்ள வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டா நான் சொல்லல இன்னைக்கு காலையில என்ன ஒருத்த கிண்டல் பண்ணி பாட்டு பாடினானு அது இவன்தாமா ஓ உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் பொண்ணு கைய பிடிச்சு வச்சிருப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்ன போலீஸுக்கா அவசரப்படாதீங்க நீ நான் போலீஸ கூப்பிட்டு உங்க குடும்ப மானத்தை ஜீப்ல ஏத்தாதீங்க இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா என்னையா நடந்துச்சு ஏதோ வேலைக்காரியா இருந்தா அக்கறையா கேக்குறதுக்காக சொல்றேன் இந்த பொண்ணு நான் வேலைக்காரியா நீதான் ஓய் மவனே நான் அம்மா பிரச்சனை எனக்கு தெரியாதுங்க ஒருவேளை காலம் தோணியா இருக்கலாம் இல்ல பரிச்சல ஃபெயில் ஆயிருக்கலாம் உங்க பொண்ணு தூக்கு போட்டு தொங்க போனாங்க நான் புடிச்சிட்டேன் கூச்சல் போட்டு ஊற கூட்டினா உங்க குடும்ப மானம் போயிருமேன்னு நானே ஓடி வந்து காப்பாத்தேன் ஆனா ஒண்ணுங்க இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணன்ற ஆத்ம திருப்தி இருக்கீங்களே எனக்கு அது போதுங்க அம்மா இந்த ஆள் சொல்றது நம்பாதீங்க நான் ஃபேன் தொடச்சிட்டு இருந்தேன் பேக் உண்மையை மறைக்கறாங்க நம்பாதீங்க அடே ஆமா நீ யாரு எதுக்கு உள்ள வந்த இந்த வீட்ல ஒரு வேலை கிடைக்க மாட்டான் வேலை கேக்கறக்க இவ்ளோ லொல்லா வேலை கேக்க வந்தானே கே ஃப்ளவர் வேஸ் உடைச்சிட்டேன் இவர்க்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்கமா சும்மா சத்தம் போடாதீங்க நான் ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன் ரெக்கமெண்டேஷனா யாரு உங்க வீட்டுக்கார் ஓ எஸ் போடா வெளியில வெளியில போடா அவருக்குங்க அவள மரியாதையா வெளியில போங்கற அம்மா இவ இப்படி எல்லாம் சொன்னா போக மாட்டான் போலீஸ்க்கு போன் பண்ணு அவங்கள இருங்க நீங்க சொன்ன வேணாம் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க ஒரு சுறுசுறுப்பான இளமையான ஒரு இளைஞன இழந்துட்டுமே அப்படின்னு நாளைக்கு நீங்க ஃபீல் பண்ண தான் போறீங்க நீங்களும் தான் வாமா ரெண்டு அடியில கேட்டு அதுக்கு ஒரு பூட்டு இது கணேகமா நாம தான் சாமி உனக்கு முழு உரிமை இருக்கா இல்ல யார் வேணும் உங்களுக்கு அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுங்க அவங்க இறந்து ஏழு வருஷம் ஆச்சு இல்லீங்களே இந்த நேரத்துல போன அம்மாவை பார்க்கலாம்னு சொன்னாங்களே ஆக்சுவலா உங்களுக்கு யார பாக்கணும் ஐயாவோட சம்சாரத்தை அது நான் தான்
நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நீங்க ஐயாவோட பொண்ணுன்னு நினைச்சேன். அவர் உண்மையிலே அதிசயசாலிங்க. நான் போய் எல்லாம் சொல்லுங்க. உண்மைதாங்க. நிறைய பேர் என்ன பார்த்து இப்படி தான் ஏமாந்து போறாங்க. நீங்க உள்ள வாங்க. செகண்ட் சேனல் ஓகே. வாங்க தம்பி. தம்மா தம்பிக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வா. அதை விட இது பெருசாவே தான் இருக்கு. உட்காருங்க தம்பி. இதுதான் ஐயாவோட பொண்ணு. அப்ப உங்க பொண்ணு வெளியே போயிருக்கீங்களா? ரெண்டுமே அதுதான். ஒருத்தர் தானே போனங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல வேலைக்கு ஆள் வேணும் கேட்டீங்களே. ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான். ஏந்திரி. ஓஹோ, அப்ப இப்பவே வேலை ஆரம்பிச்சு சொல்றீங்களா? வெளியே போ. போறங்க. ஆனா வெளியே போல, பக்கத்து வீட்டுக்கு போறேன். பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு போற? அவங்க நாளில இருந்து வேலைக்கு சேர்த்துக்காங்க. நாளில இருந்தா அவையில நாளில இருந்து வேலைக்கு சேர்த்துக்கிறது. இன்னைக்கு இப்பவே நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்தாச்சு. சரிங்க. சமையல் ரூம்ல கோதுமை வச்சிருக்கேன், போய் அரைச்சிட்டு வந்துடு. ஓகே, இதை புடிங்க. ஓ, நாள் தான் வேலை தானே. சும்மா சொல்ல கூடாதுங்க. வேலைக்காரங்க ஜூஸ் குடுக்குற ஒரே ஆள் நீங்க தான். ஆனா அந்த வீட்டுல சூப் கொடுத்தாங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வசதி அவ்வளவுதான். ஏமா, முன்ன பின்ன தெரியாதவள வேலைக்கு சேர்த்திருக்கியே, ஒழுங்கா இருப்பானா? நீ சும்மா இரு, உனக்கு தெரியாது. அவ இவனை வேலைக்கு சேர்த்திருக்கிறான்னா அதுல என்னமோ சூழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். இல்ல, நீ இன்னும் இங்க இருந்து போலையா? போல. சாத்தான் ஒரு கதவை சாத்தனா சாமி ரெண்டு கதவை திறக்கும்னு சயின்ஸ்லயே சொல்லிருக்குமா. அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீ வேணாம்னு சொல்லிட்ட. புண்ணிய வச்சனுக்கு வேலையை போட்டு கொடுத்துட்டாங்க. நீ கொஞ்சம் இப்படி வா. உப்படத்தை பார்த்தா ஃபர்ஸ்ட் சேனல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இனி கேட்டு தேவைப்படாது. இந்தப்பா இந்த டிரெஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு வா. நான் பைத்தியக்காரனா? அந்த வீட்ல சம்பளம் வாங்கிட்டு உங்ககிட்ட வேலை சேர்த்துக்க. இன்னையில இருந்து இந்த வீட்லயே நீ வேலை பாக்குற. இங்கேயும் வேலை பாக்குறா? சம்பளம் வாங்க. அதெல்லாம் நீ செய்யற வேலையை பார்த்துதான். வந்த அன்னைக்கு அவ்வளவு கலாட்டா பண்ணிருக்கா, அவனை போய் வேலையில சேர்த்திருக்கீங்களே. பாப்பா, அந்த சிறுக்கி அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கானா, அதுல ஏதோ சூட்சம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நானும் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். என்ன இருந்தாலும் உனக்கு சூப்பர் பிரெயின். அது உனக்கு புரியுது, உங்க அப்பனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆம்பளைங்களை மயக்கிறதுக்கு பிரெயின் மட்டும் இருந்தா பத்தாது. அது உனக்கு புரியாது, அப்புறம் புரிஞ்சுக்குவேன்.